வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சபரிமலை யாத்திரைங்கிறது கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு கடுமையான ஒரு யாத்திரை தான். நிறைய பேர் சின்ன பாதையில் போக விரும்ப மாட்டாங்க, பெரிய பாதை வழியாக தான் போவாங்க. பெரிய பாதையிலையும் அந்த காட்டு வழியாக பயணம் செய்து போய் அந்த 5-6 நாட்கள் ஒரு கடுமையான ஒரு பயணத்தை மேற்கொண்டு சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பக்தர்களோட விருப்பமாக இருக்கும். அது ஒரு தனித்துவமான ஒரு அனுபவமாக கூட இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய வசதிகள் வந்துருச்சு. நீங்கள் சென்னை பாதைக்கு போகிறவங்க அங்கேருந்து பம்பா போயிட்டால் பம்பாலேருந்து சின்ன பாதை வழியாக ஐயப்பன் கோயிலுக்கு ரொம்ப சாதாரணமாக போய் சாதாரணமாக வந்துடுறாங்க. ஆனாலும் இன்றைக்கும் ட்ரெடிஷ்னலாக மரபாக போகக்கூடிய குருசாமிகள் எல்லாரும் பெரிய பாதையை தான் தேர்ந்தெடுத்து அது வழியாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு உதவும்படிக்கு கேரளாவினுடைய வனத்துறை ஒரு அற்புதமான ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. INApp அப்படிங்கிறது அதோட பேர். இந்த INApp அப்படிங்கிறது கூகுள் பிளே ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் AYYAN அடிச்சிங்கன்னா முதல்ல வரக்கூடியது அந்த INApp-ஆக தான் இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப எளிதாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவை அப்படின்னு இல்லை, ரொம்ப எளிதாகவே அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பரை அதில் கொடுக்கணும். நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த உடனே வேலிடேட் ஆகி உங்களுக்கு INApp செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த INApp-ல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா முக்கியமான அதில் 3 அப்டேட்ஸ் இருக்குது. நம்ம கண்டிப்பாக தினந்தோறும் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒன்று, சபரிமலையில் எந்த நேரத்தில் பூஜைகள் நடக்குது, அதாவது நாம் இன்றைக்கி கிளம்பி போகிறோம் சபரிமலைக்கு என்றைக்கு போய் சேருவோம், அன்னைக்கு எத்தனை மணிக்கு நடை திறப்பாங்க, என்னென்ன பூஜைகள் நடக்கும், எப்போ நடை மூடுவாங்க, இப்படி எல்லா தகவல்களுமே அதில் அவங்க ஒரு வாரத்துக்கு உண்டானதை கொடுத்து வச்சிடறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நாளைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தகவலை ஒரு 3-4 நாள் முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக தான் நம்ம கருதணும். ஏன்னா நம்ம அங்கே போகும்போது நிறைய கூட்டங்கள் இருந்து தரிசனம் பண்ண முடியாத நிலை, காத்திருக்க வேண்டிய நிலையெல்லாம் இருக்குமா இருக்காதா எல்லாமே அதில் நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது, சபரிமலைக்கு போகக்கூடிய பாதைகள், அந்த யாத்திரை பாதை. நார்மலாக சின்ன பாதை இருக்குது, பெரிய பாதை இருக்குது. சின்ன பாதையில் பம்பாலேருந்து நீங்கள் அந்த ஐயப்பன் ரோடு வழியாக சபரிமலை செல்லக்கூடிய பாதை. இரண்டாவதாக, நீங்கள் நீலிமலை வழியாக செல்லக்கூடிய பாதை. இன்னொன்று, பம்பா வழியாக செல்லக்கூடிய பாதை. அது போக வந்து புல்லுமேடு வழியாக செல்லக்கூடிய பாதை. இப்படி வந்து ஒரு 4-5 ரூட்டுகள் இருக்குது. இந்த 4-5 ரூட்டுகளுமே இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ரூட்டில் நீங்கள் போக போகிறீங்கிறத தேர்ந்தெடுத்து முதல்ல அந்த ரூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து அந்த சபரிமலை சன்னிதானம் வரைக்கும் நீங்கள் போகிற வழியில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கிறது, எங்கே வந்து உங்களுக்கு உணவு கிடைக்கும், எந்த இடத்துல போலீஸ் இருக்கிறாங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து மருத்துவ வசதிகள் இருக்குது, இப்படி பலவிதமான தகவல்கள், எது எதெல்லாம் நமக்கு தேவையோ அந்த தகவல்கள் எல்லாம் இருக்குது. அது போக நீங்கள் அவசரத்துக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போதே எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துலையே ஸ்டார்ட் வாக் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்க அப்படிங்கிறத அந்த செயல்பாடு அந்த கட்டுப்பாட்டு அறையில் அது பதிவாயிடும். அதுக்கப்புறம் தன்னிச்சையாகவே அந்த பாதையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு அந்த பெரிய பாதையில் நடந்து வந்துட்டு இருக்கீங்க, வழியில் எங்கேயாவது வந்து யானையினுடைய கிராசிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தொடர்பான செய்திகள் உங்களுக்கு குறுஞ்செய்திகளாக வந்துடும். இதுக்கு முன்னாடியெல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கிற சாமி சொல்லணும், அங்கே வந்து யானை இருக்குதுங்க சாமி, நீங்கள் பார்த்து வாங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது தேவையே இல்லை, நம்ம போகிற வழியிலேயே அந்த மெசேஜ் வந்துடும். அதை தெரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பாக போய் நம்மளால் வர முடியும். எத்தனை முறை நம்ம சபரிமலை போயிருந்தாலும் நமக்கு நிச்சயமாக ஒரு குருசாமி தேவைதான் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஆப்புங்கிறது எதிர்காலத்தில் தவிர்க்க முடியாத ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பாக மாறப்போகுது. எல்லோரும் சொல்லலாம், ஒருவேளை இது வந்து அங்கெல்லாம் வந்து சிக்னல் இருக்குமா, அங்கே இன்டர்நெட் கிடைக்குமா, காட்டுக்குள்ளே எப்படி தெரியும் அப்படியெல்லாம் பலரும் சந்தேகங்கள் கேட்கிறாங்க. ஆனால் இந்த மேப்பை பொறுத்தளவில், இந்த இடத்தை பொறுத்தளவில் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா இது ஆன்லைன்லையும் பயன்படுத்தலாம், நீங்கள் ஆஃப்லைன்லையும் பயன்படுத்தலாம். இன்டர்நெட் இல்லைனாலும் நீங்கள் போகக்கூடிய வழித்தடங்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த வழித்தடம் எப்படி போகணும், என்ன ஏது எல்லாத்தையும் அது ஆஃப்லைன்லேயே காட்டும். முக்கியமாக சபரிமலை போகக்கூடிய பக்தர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது
என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்வாங்க, எந்த இடத்துல செக் போஸ்ட் இருக்குது, என்னென்னதெல்லாம் தவிர்க்கணும், நம்ம கொண்டு செல்கிறதுக்கும் என்னென்னலாம் தவிர்க்கணும், இப்படி பல விஷயங்களையும் கொடுக்குறாங்க. எதிர்காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம், தரிசனத்திற்காக கூடிய நேரம், இது எல்லாமே கூட அவங்க ஆட் பண்ணுறதுக்குலாம். அவங்க அவங்களுடைய வனப்பகுதியை காப்பதற்காகவும், அவங்க வனப்பகுதிக்குள்ள பக்தர்கள் பாதுகாப்பாக போய் வரணுங்கிறதுக்காகவும் இந்த ஆப்பை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கிறபடியே நீங்கள் இதை பயன்படுத்தி நல்ல முறையில் சபரி யாத்திரையை சென்று வாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேல்பாரி, மூன்றாம் உலகப் போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500+ அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.